மயக்கமா கலக்கமா. ஏங்க தம்பி பிறந்த நாளுக்கு அல்வா பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. வாழ்க்கையில் சார் ஒரு நிமிஷம். மயக்கமா கலக்கமா சொல்லுங்க சார். மீனாட்சி, ஆ நாளைக்கே வீட்டை காலி பண்றோம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில். நான் அங்க போய் உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண நான் கருத்துருவேன். சாரி மாப்பிள்ள, குறுக்க ஏதோ ஓடினா மாதிரி இருந்துச்சு. ஆமா பாஸ், எதுக்கு அந்த லாவணி அப்பல உங்களை வந்துச்சு? அதான் சார் எனக்கும் புரியல. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு வீட்டை காலி பண்ணலாமா? தம்பி, இந்த மதுரைக்குள்ள மாப்பிள்ள பார்க்காத பஞ்சாயத்தா? பஞ்சாயத்துல நம்மளுக்கு பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி. ஆமா பாஸ், சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தால, அவ யாரு? எங்க வீட்டு மேல் வீட்டுக்காரர் சார். அந்த மேல் வீட்டுக்காரனுக்கும் உங்க அப்பனுக்கு நடுவுல அந்த ஒரு நிமிஷத்துல ஏதோ நடந்திருக்கு. ஆமா சார், அநேகமா அந்த மேல் வீட்டுக்கார பாப்பா நீங்களும் லாவண்யாவை லவ் பண்ணுறத கோயிலில் பார்த்துட்டு அதை அவங்க அப்பா எங்கிட்ட சொல்லி பிடிச்சி போவாங்க பாஸ். நீங்கள் சின்ன பிள்ளை அசால்ட்டை விட்டேங்க, அதான் சாக்குனு அந்த பிள்ளை டவுசரை காட்டி விட்டுருச்சு. ஒருவேளை இப்படி இருக்கலாமே சார். எப்படி? அந்த பூக்கார பாட்டி மூணு பையில பூ கொடுத்தாங்க இல்ல, யார் யார் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க? நம்பர் ஒன் லாவண்யா வீட்டுக்கு, நம்பர் டூ உங்க வீட்டுக்கு, நம்பர் த்ரீ உங்க வீட்டு மேல் வீட்டுக்கு. கிளம்பு. போறப்போ எங்க போறேன்னு கேக்குற. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? திரும்ப திரும்ப அதிகம் பண்றீங்க. கரும குறும கேள்விப்பட்டிருக்கேன். அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கீங்கல்ல, அதான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? இதுக்கு மேல எங்க தப்பா நினைக்கிறது சொல்லு. கீழ் வீட்டு லாவண்யா கூடலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. ஏன்? அவளுக்கு பெரிய பேரழகின்னு நினைப்பு. எப்ப பாரு மூஞ்சிலையும் கையிலையும் எதையாச்சும் பூசிக்கிட்டே திரிவா. இவளுங்கெல்லாம் பசங்க கிட்ட பழகுற மாதிரி பழகி கடைசியில தம்பி மாதிரின்னு சொல்லிடுவாளுங்க. இப்ப மட்டும் என்ன, அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். ஏங்க, அவ உங்களை விட ஒரு வருஷம் சின்ன பொண்ணுங்க. அம்மா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் நீங்க டியூஷன் படிக்கிற அதே சாந்தி அக்கா கிட்ட தான் டியூஷன் படிக்கிறேன். ஓ, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள பத்தி தான் பேசிப்பாங்க. சரி, இவ்ளோ பேசுறியே, நான் பூ கொடுத்த போ மட்டும் ஏன் வாங்கல? நீங்க என்ன எனக்கு பூ கொடுத்தீங்க? சாமிக்கு தான பூ கொடுத்தீங்க? அப்போ உனக்கு நான் பூ கொடுத்திருந்தா? வேண்டாம், நான் சொல்ல போறோம். அப்போ கொடுத்துருவே. அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். உங்களை விட ஒரு வருஷம் சின்ன பொண்ணுங்க. மீனாட்சி, நாளைக்கே வீட்டை காலி பண்றோம்.
சார் ஒரு நிமிஷம். மீனாட்சி, இன்னைக்கு வீட்டை காலி பண்றோம். என்ன சொல்றீங்க? நான் போய் உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண நான் கருத்துருவேன். அப்போ எனக்கு நீ ஃபோன் பண்றியா? நானா? அவளோட எவ அவ? என்ன இருந்தாலும் அட்டன் டேட்ல ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கவே கூடாது. சூழ்நிலை சார், ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், இன்னொரு பொண்ணு என்னைய லவ் பண்ணிச்சு. என் சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன சார் செஞ்சிருப்பீங்க? யாரா இருந்தாலும் இதைத்தான் பாசி செய்வாங்க. ஆமா, ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணேன்னு ஏன் முதல்ல சொல்ல? எனக்கு உங்களை இன்னைக்கு தானே சார் பழக்கம். ஆமால, ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன், அது ரெண்டு பேருக்கும் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன சார் நினைப்பீங்க? தப்பா நினைக்க மாட்டீங்க? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா சார்? மாமா, ஆமாவா இல்லையா? மாமா கடுப்பேட்டாரியா? அந்த ஆள் குழம்பிக்கிட்டு இருக்கான, நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன், பத்தாவதுக்கு நீ வேற. என்ன, உங்க வாழ்க்கையில வந்த அந்த பூக்கார கிளவி என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. பாஸ் மாமா, உனக்கு மாப்பிள வந்துருச்சு. மாப்பிள வந்தா லெப்ட்ல இருந்து படி போயிட்டு வா. அட, ஊரு வந்துருச்சு. மாப்பிள ரூட்டை சொல்லு, கரெக்டா போறேன். போ போ, சொல்றேன் போ. மாமா ஹரியா வந்துடுறோம். மீட்டிங் மாப்பிள. சின்ன பிள்ளை விளையாட இடம்யா, வண்டியை விட்டு இறங்கிறாதா? மனுஷ குரங்கு நினச்சி பயந்துட போகுதுக. போடா போடா டேய். லாவணி அட்ரஸை வாங்குறேன், அப்படியே தேவி அட்ரஸையும் சேர்த்து வாங்குறான். போகிறோம், பார்க்குறோம், பத்திரிகையை கொடுக்குறோம், அப்படியே மெல்ல. அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ரெண்டு பிள்ளைங்களோட அப்பனு உங்கள் அப்பங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் சார் இப்போ போய் கேட்டுக்கிட்டேன்? பாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு, இல்லைண்டா மண்டை வெடித்து செத்துருவேன். பாஸ் நம்மளால முடியாது, வாங்க. ஏன் இவ்வளோ கார் நிற்குது தெரியல. பாய். தம்பி, பிரியாவு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பையன் சூப்பரா இருக்கானப்பா. மீனாட்சி, ஜோசியக்காரன் ஒரு லூசு பையன் நினைச்சேன், விவரம் உணவு தான் போல இருக்கு. காலேஜ் முடியறனைக்கு கரெக்டாக கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பாரு. எது எப்படியோ அப்பா திருப்பதி ஏழுமலையானே, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா நானும் என் பிள்ளையும் படியேறி வந்து முடிய காணிக்கையா தரமப்பா. மாப்பிள்ள அஜித் குமார் மாதிரி இருக்காரு, பேர் என்ன? சசிகுமார். ஓ, நட்பின் நாயகனா? பிரியா, அழகான மாப்பிளமா, ரொம்ப கொடுத்து வச்சு. அங்கிள், மாப்பிள கொஞ்சம் தனியாக பொண்ணுக்கிட்ட பேசணுமா? அங்கிளா டேய், அதுக்கு என்ன பேசிட்டு வரட்டும்? ஏங்க, நம்ம காலத்தில் அதெல்லாமா இருந்தது? என்னதான் இருந்தாலும் கலாச்சாரத்தெல்லாம் மீறாதீங்க சார். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் மாப்பிளையை பேச வேண்டான்றீங்களே, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. ஏன் சார், வழக்கமாக நான் தான் பேசுவேன், நீங்கள் பேசுகிறீங்க, என்ன பதட்டம்? என்ன இருந்தாலும் பொண்ணை பற்றி உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்காதா? கரெக்டு, பொண்ணை பற்றமாக நான் தான், நானே சும்மா இருக்கேன், நீங்கள் ஏன்? என்ன சார் இப்படி பிரித்து பேசிட்டீங்க? பிரியா எனக்கும் மக மாதிரி தானே. சாரி சார், தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார். ரெண்டு பேரும் சந்தோஷமாக வர்றாங்க சார், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சார். என்ன வேற நம்பர்ல இருந்து பேசுறேன்? என் செல் மிஸ் ஆயிடுச்சு, தெரியும்ல
எங்க வீட்ல திடீர்னு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. ரொம்ப பயந்துட்டேன். இப்போ நீ எங்க இருக்க? நீ தன்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்க. அங்கேயே இருக்க? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதா? என்னது? நீ எங்க வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. அப்ப நான் நம்ம விஷயத்த சொன்னேன். உங்க ரெண்டு பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருக்கேன். உன்னோட ஏதாவது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வா. என்னடா பேசவே மாட்டேங்கிற? உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். உனக்கு இதுல சம்மதம் தானே? இன்னும் பத்து நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன். ஓகே. தம்பி, இந்த டிரஸ்ல உன்னை பார்க்க ஜம்முன்னு புது மாப்பிள்ள மாதிரியே இருக்கடா. தம்பி, நீ சசிகுமார் பேர சொல்லும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். பொண்ணை பெத்தவங்கிற வேதனை என்ன சொல்றேன், இந்த பிசினஸ் கடைசியா வச்சுக்கோ. சமுத்திரக்கணி உனக்கு சேர்த்தான் சொல்றேன். பிரியா, இப்படி பிரியா இருக்கா? நான் உனக்கு பிரியான்னு பேர் வச்சேன். அப்பா வாணாதே ஆக்கிட்டதுமா. ப்ளீஸ்மா, அப்பா கூட வந்துடுமா. கடைசியா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பாட்ட பேசிட்டு போமா. அதை நினைச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன். தம்பி, அஞ்சு நிமிஷம் வரலன்னாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் எனக்காக அனுப்பு ப்ளீஸ். பிரியா, இங்க பாரு. 20 வருஷமா உன்னை பெத்து வாழத்த உங்க அப்பா கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் தானே, போயிட்டு வா. நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. இன்னும் 100 வருஷம் கூட நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாலேடா, எப்புட்றா எப்புட்றா தாங்கிக்கிட்ட? நீ பாட்டுக்கு வீட்டில் பேசாம தானடா படுத்து கிடந்த? இப்பவே கல்யாணத்தை முடிச்சுக்கலான்னு அவ தானடா சொன்னான். வாழ்க்கையை இருண்டு போயிருக்கு மேடா. நொந்து நூலாகி காதல வேணாம்னு செத்து சுண்ணாம்பா இருப்பேடா. கேட்ட எனக்கு கண்ணு கலங்குதுடா. உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கானா மேடா? அழுது அழுது எல்லாம் வத்தி போச்சா? நீ எதையும் தாங்கும் இதயமுடா. என்னடா வாடா போடான்னு பேசுறான்னு பாக்குறியா? டேய், மதுரக்காரனுக்கு ஒருத்த மேல பாசு அதிகமானாலோ கோவம் அதிகமானாலோ வாடா போடான்னு தானே நாங்க பேசுவோம். டேய், இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு தம்பிடா. அண்ணே,
தம்பி வாங்க எங்க செல்ல காணாம் வாட்டர் மாதிரி இருக்கு. இங்கே வந்தோம் தம்பி. பிரியாவோட அப்ப அந்த ஒரு நிமிஷத்துல என்ன சொல்லி இருப்பேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையோ நான் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா மண்ட சுடையும் மூளை அப்படி இலைய காது வழியா வந்துடும் போல இருக்குது. வாங்க அந்த ஒரு நிமிடத்தில் நடந்தவை என்னவென்று தெளிவாக தெரிந்து நாங்கெல்லாம் ஏழாப்பு படிக்கிறப்பவே போலீஸ போடானே மெல்ட்ரிய வாடானே பட்டனை கழுத்தி விட்டு பட்டா கத்தி மாதிரி நின்னவங்க பட்டா கத்தி பட்டா கத்தி பட்டா கத்தி மாதிரி அப்பவே நின்னவங்க. ஆனா ஒன்னுடா தம்பி, ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை சேஞ்சாம்னு சொல்லுவாங்க. ஓ லவ்வர்ஸ் எல்லாம் எக்ஸ் லவ்வர்ஸா மாற காரணம் அந்த ஒரு நிமிஷம் தான். அதுக்கு எவன் காரணங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். குச்சனூரா குச்சனூர் ஜனீஸ்வர பகவான் அவன் தான் உச்ச மண்டியில் அப்படி குடிசோ போட்டு வாழ்ந்திருக்கேன். எல்லாரும் 7.5 வருஷம் படுத்தி எடுப்பேன். உன்னை ஒரு நிமிஷமா படுத்தி எடுத்திருக்கேன். தாயே மீனாட்சி கும்பிட்டுக்க ஆசிரமரகாயா. இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டியம்மா, அதோட வாழ்க்கையே இருந்து போச்சுனே. நொந்து நூலாகி காதலே வேணாம்னு வெறுத்து செத்து சுண்ணாம்பா ஆயிட்டேனே. அழுக ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லாம சுத்தமா தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஓ சொல்லி சொல்லி அழுகிறியாமா. அப்படிலாம் இவனா சொன்னா? ஆமாமா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வாழ்க்கையே இருந்து போயிருக்கு மேடம். நொந்து நூலாகி காதலே வேணாம்னு செத்து சுண்ணாம்பா ஆயிருப்பேன். இது எல்லாமே நான் தாம பேசியிருந்திருக்கேன். இப்ப கூட நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் எப்படி என்ன பேசுவான்? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பென்னி சார், மிஸ்டர் பென்னி சார், என்ன ப்ராப்ளம்? என் பொண்ணுடைய வாழ்க்கை காப்பாத்துங்க. என் குடும்ப மரியாதையே போயிடும் போல இருக்கே சார். என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பையன் என் பொண்ணை கூட்டிட்டு ஓடிடா சார். காலையில கால் விழுந்த போதே நான் யோசிச்சிருக்கணும். அவன் என்னையவே கண்ண கட்டிட்டான். புரியலையா சார்? உங்க ஒண்ணுதான் என் பையனை கூட்டி ஓடிருப்பா. அப்படின்னா உங்க பையன் ரொம்ப நல்லவன் சொல்றீங்களா? இல்லவே இல்லையே. அவனுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும். கல்யாணம் பண்ண பிடிக்காத. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சொல்றேன் சார், நான் ஒரு தீவிரமான ஜெமினி கணேசன் ரசிகன் சார். அவர் மேல இருந்த பிரியத்துல என் பையனுக்கு ஜெமினி கணேசன்னே பேர் வச்சேன். அவனும் வளர வளர ஜெமினி கணேசன் யாருப்பா யாருப்பான்னு கேட்டான். ஜெமினி கணேசன் எனக்கு பிடிச்ச சினிமா நடிகர். அவர் காதல் காட்சிகள் அப்படி நடிப்பார் இப்படி நடிப்பார்னு ஆசையாக ஆசையாக சொல்லி வளர்த்தேன் சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் சொன்னதையெல்லாம் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு காதல் மன்னனாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டான்னு. அது தெரிஞ்சு நான் கண்டிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவன் கூட பேசுகிறதே நிறுத்திட்டான். எதிரியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்க இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. என்ன கேட்டி புருஷன் நம்புறீங்க? பிள்ளையில தான் நம்புறீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? எப்படியாவது என் பொண்ணுடைய வாழ்க்கை காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ஜெமினி கலக்கமா